ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான யூடியூப் சேனல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுறது என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். சைன்இன் சைட்டுக்கு போய் சைன்இன் பண்ணிக்கிறேன். பேஜுக்கு வந்துட்டுனே இமெயில் அட்ரஸ் கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்குது, டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் ஆகிடுச்சு. ஸ்டெப் 2 வந்து யூடியூப் சைட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு கார்னரில் சைன்இன் டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் சைடு கார்னரில் நம்ம சைன்இன் பண்ண அக்கௌண்ட் சைன்இன் ஆகிடும். லோகோ தெரியும், அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் எ சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்ட் கொடுங்க. வேறு நேம் மாற்ற போகிறீங்களா, இதே வைக்க போகிறீங்களான்னு கேட்குது. நான் இதே கொடுத்துக்கிறேன். இதில் உங்களுடைய லோகோ மாற்ற போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் இப்போ கூட லோகோ அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் பண்ணி முடிச்ச பிறகு அப்டேட் பண்ணிக்கலாம். சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் கே வாங்க. உங்களுக்கு தனியாக ஓன் வெப்சைட் இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. யூஆர்எல் எதுனா இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு தனி ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எதுனா இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களோட சேனல் க்ரியேட் ஆகிடும். அப்லோட் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் மொபைலில் அப்லோட் பண்ணோன்னா ரைட் சைடு கார்னரில் வீடியோ லோகோ காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். செலக்ட் ஃபைல் கேட்குது, வீடியோஸில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபைல் அப்லோட் ஆகுது. நான் ஷார்ட்டான வீடியோ போட்டதுனால கொஞ்சம் ஸ்பீடாக அப்டேட் ஆகுது. உங்களுடைய இந்த வீடியோ டைட்டில் தான் முக்கியமானது. நான் டைப் பண்ணிக்கிறேன், இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எனக்கு சொல்லி கேட்குது, கொடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரால் பண்ணிக்கே வந்தோடனே ஓன் தம்ப்நெயில் அப்டேட் பண்ண கேட்குது. இதோ கேட்குது வெரிஃபை கொடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண தான் உங்களுடைய ஓன் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ண முடியும். கண்ட்ரி கேட்குது, இந்தியானே கொடுத்துக்கிறேன். இப்போ கால் மீ அண்ட் டெக்ஸ்ட் மீன் கேட்குது, நான் டெக்ஸ்ட் மீ கொடுத்துக்கிறேன். கீழே ஃபோன் நம்பர் கேட்குது, டைப் பண்ணி சப்மிட் பண்ணுறேங்க. உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடை வந்தோடனே இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம அக்கௌண்ட் வெரிஃபைடு ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்ன இருந்தாகணும், அதனுடைய பிளேலிஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஆடியன்ஸஸ் கேட்குது, மேடு ஃபார் கிட்ஸா நாட்டிய மேடு ஃபார் கிட்ஸ், நான் நாட்டிய மேடு ஃபார் கிட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே கேட்குது எண்ட் ஸ்க்ரீன் கார்டு வேணுமா, அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் கொடுத்துக்கிறேன், பப்ளிஷ் கொடுத்துடுங்க. இப்போ நம்ம வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இதில் எதனா எடிட் பண்ணணும்னா இந்த பென்சில் அகையால் மேலே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதனுடைய டைட்டில் கேட்குது, டிஸ்கிரிப்ஷன், அண்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதனுடைய டேக்ஸ் தாங்க மிக மிக முக்கியமானது. இதை வச்சு தான் உங்கள் சேனலுடைய ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைப் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிட்டேன். அதையே இங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி முடித்த உடனே இப்போ நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம எப்படி நம்ம சேனலுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டமைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சேனல் லோகோ இங்கே உள்ளே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்டு உங்களோட சேனல் ஆர்ட்டை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஆப்ஷன் தொகுதி பாருங்கள்.
அண்ட் உங்களுடைய சேனல் வாட்டர் மார்க் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணி முடித்த உடனே எப்பட்றா இதிலேருந்து காசு சம்பாதிக்கிறதுன்னு நினைப்பீங்க, அதுக்கு மானிட்டைசேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கணும் அண்ட் 4000 வாட்சர்ஸை ரீச் பண்ண உடனே தான் உங்கள் சேனலுக்கு கூகுள்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், மணியை ஏர்ன் பண்ணலான்னு. அது வந்தவொடனே தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்ஃபெக்டான யூடியூப் சேனல் ஏ டு இசட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. மணி ஏர்ன் பண்ணுவீங்க நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி அது பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்